இன்னைக்கு உலகிலேயே பழமையான நாகரிகங்கள்னு அறியப்பட்ட எகிப்திய நாகரிகமாகட்டும் சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும் இவைகள்லாம் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் தோன்றியதிலிருந்து அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே நாகரிகம் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழர் நாகரிகம்தான். இது தோன்றியதிலிருந்து வளர்ந்து வரும்போது அது தமிழை அடிப்படையாக கொண்ட பிற மொழிகளாகவும் பிரிஞ்சு இந்த நாகரிகம் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்குது. ஆனாலும் கூட இவங்களோட அடிப்படை உணவு முறைகளை பார்த்தோம்னா எல்லாமே தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க தோன்றியதிலிருந்து அழியாமல் தொடர்ந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இவங்க அடிப்படையில் தான் தன்னோட நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து பொருள்களாக இயற்கையாக விளையிற செடி கொடிகளை மூலிகைகளை இனம் கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி தன்னோட அறிவு வளரும்போது அறிவு வாளிகளாக இருந்த சித்தர்கள் மேலும் இதுகளை பாறை உப்பு உலோக உப்புக்கள் இதுகளெல்லாம் கூட்டி பிற பிற மருத்துவ குணங்களை இந்த இயற்கை மூலிகைகளிலிருந்து கொண்டு வர்றாங்க. இந்த இயற்கை மூலிகளில் அடிப்படையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்புளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுக்கு மிளகு திப்புளியை பேஸாக வச்சுக்கிட்டு தான் மேலும் இந்த உலோக உப்புக்கள் எல்லாம் சேர்த்து இந்த ரசபஸ்பம் ரசசெந்தூரம் ஐயபஸ்பம் ஐயசெந்தூரம் இந்த மாதிரி மெட்டல் சால்ட்டெல்லாம் அவங்க கலந்து தான் இதை மருந்து பொருளாக நமக்கு கொடுத்துக்கிட்டு வந்தாலும் கூட இன்றளவும் நம்ம தமிழர் வீடுகளில் பார்த்தோம்னா கை வைத்தியம் வீட்டு வைத்தியம்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வர்ற இந்த கோடை காலங்களில் ஏற்படுற நோய்களையும் சாதாரண காலங்களில் ஏற்படுற நோய்களையும் எளிமையாக குணப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த தமிழர் நாகரிகத்தில் தொடர்ந்து அழியாமல் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த சிவிலைசேஷனில் இவங்க ஏறத்தாழ 7000 10000 ஆண்டுகளுக்குள்ளாக நெருப்பையும் விவசாய முறைகளையும் மாடுகளை அடிமைப்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சி இவங்க விவசாயம் பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான பயிர்களை நடுறாங்க. அப்படி நடும்போது இவங்களுக்கு தேவையான பயிர்கள் ஊடையே இவங்க இதுக்கு தேவையில்லாத களை அப்படிங்கிற செடி கொடிகளும் மண்டி கிடக்குது. அப்படி இவங்க தேவையான பயிரை பண்ணும்போது இவங்களுக்கு தேவையில்லாத அந்த களையில் பார்த்தோம்னா இந்த மனிதர்களுக்கு உண்டாகக்கூட நோய்களை நீக்கக்கூடிய மருந்து பொருளான மூலிகை செடிகள் அபரிமிதமாகவே வளர்ந்துருக்குது. மனுஷன் திங்கிறத விதைக்கிறான் அப்படின்னா மனுஷனுக்கு ஏற்படுற நோயை குணப்படுத்துகிற மூலிகளை யார் விதைக்கிறா அப்படின்னா அந்த இயற்கையாகவே முளைச்சி வர்ற இயற்கையே கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம பயிர்கள் செய்யும்போது முளைக்கிற செடிகள் கொடிகளில் மூலிகையாக மருத்துவ குணங்களோடு அமைஞ்சிருக்கிற பொருட்கள் செடிகளை பார்க்குறோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வல்லாரையை சொல்லலாம், கீழாநெல்லி சொல்லலாம், கரிசலாங்கண்ணி சொல்லலாம், கோரை, நல்ல வேலை, நாய் வேலை, இப்படி இன்னும் சொல்ல போனோம்னா சத்தி சாரணை, இப்படி எல்லாம் நமக்கு மருத்துவ குணங்களை மருந்து பொருளாக பயன்பட்டு நம்ம நோய்களை நீக்கக்கூடிய எளிய மூலிகை செடிகள் அபரிமிதமாகவே நம்ம தமிழர்கள் அடையாளம் கண்டு வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் பார்த்தோம்னா சாலையோரங்களில் காடு மலை மேடுகள்லாம் கூட இயற்கையாகவே இந்த மூலிகை செடிகள் முளைச்சிருக்கும். ஆனால் இதை பயன்படுத்துகிறத நம்ம ஆங்கில முறைக்கு நம்ம மாறின பிறகு இந்த பயன்படுத்துகிற முறைகளை நம்ம தெரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கிறத குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக இந்த சளிங்கிற வைரஸ் தொற்றுக்கு இன்றைக்கி உலகம் பூராவும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு வைரஸ்னால 210 நாடுகளுக்கு மேலாகவும் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு மேலே பாதிச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மருந்துகளே இது வரைக்கும் கண்டுபிடிக்கலனாலும் இந்த குயினாய்டு சப்ஸ்டன்ஸை வந்து அசிஸ்டடாக செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் இதை வந்து நீக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மருந்துகளே இல்லாததுக்கு நம்ம அடிப்படையில் இந்த தமிழர் நாகரிகத்தில் பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன ஏதுங்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்தது இந்த எட்டாலஜி இந்த
டயக்னோசிஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதை தின்னா இது போகும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பொதுவாக அந்த சளி தொற்று அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வீட்டிலேயே நம்ம மிளகை வந்து வறுத்து பனங்கள் கண்டோட சேர்த்து கஷாயமாக வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது சளியும் நீங்கும், காய்ச்சலும் நீங்கும். அப்புறம் பார்த்தோம்னா தூதுவளையை பறிச்சுக்கிட்டு வந்து வதக்கி சாப்பிடுவாங்க. நெஞ்சு சளியை போக்குறதுக்கு சிறந்த மூலிகை பொருளாக இந்த தூதுவளை பயன்படுது. அப்புறம் நல்ல வேளைங்கிற ஒரு செடியை பறிச்சுக்கிட்டு வந்து துவையலாகவோ இல்லைன்னா அதை சாறு எடுத்தோ இந்த சளிக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் சித்தரத்தை அப்படிங்கிறத வந்து கஷாயம் வச்சு சர்க்கரை கூட்டி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆடாதொடாங்கிற இலையை பறிச்சுக்கிட்டு வந்து இல்லைன்னா நொச்சி இலையை பறிச்சுக்கிட்டு வந்து கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற மூலிகை செடிகளை வீட்டு வைத்தியமாக அன்றாடம் நம்ம பயன்படுத்தி எளிமையாக இந்த நோயிலிருந்து விடுபட்டுக்கிட்டே வந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையில் இந்த தாவரங்களில் பொதுவாக நமக்கு இருக்கிறது இந்த குயினாய்டு சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக இலை கொழுந்து அப்படிங்கிற இளந்தரில் தளிரில் பார்த்தோம்னா மா இலையை சொல்லலாம், வேப்ப இலையை சொல்லலாம், கொய்யா இலையை சொல்லலாம். இப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ப்ரௌன் கலராக அந்த இளம் இலை இருக்கும். நுனியில் பார்த்தோம்னா சின்ன சின்ன இலைகள்லாம் ப்ரௌன் கலராக இருக்கும். அது காரணம் அதில் இருக்கிற இந்த சைட்டோக்ரோம் இந்த குயினாய்டு சப்ஸ்டன்சஸ் தான் காரணம். இந்த குயினாய்டு சப்ஸ்டன்சஸ்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ரொம்ப செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இதிலிருந்து உற்பத்தி ஆகிற இந்த குயினாய்டு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒன்று எதிர் உயிரி இந்த நோய் காரணியில் ஒன்று அதுக்கு மேலே போய் ஒட்டிக்கிட்டு அதை செயலிழக்க செய்யுது. இல்லைன்னா அதோட சேனல்ஸை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற இந்த தண்ணி அதோட குளுக்கோஸு இந்த சோர்ஸுகளை போகவிடாமல் தடங்கள் பண்ணி அந்த செல்லை அழிக்கிறதுக்கு பயன்படுது, இன்ஆக்டிவ் பண்ணுது. இல்லைன்னா அதோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கு டாக்ஸிசிட்டியை கொடுத்து அதை அழிக்குது. இல்லைன்னா இதெல்லாம் பைண்டு பண்ணி அந்த எதிர் உயிரியை இருக்கும்போது நம்மளோட இம்யூன் செல்கள் என்ன பண்ணுதுன்னா அதை எளிமையாக அழிச்சிருது அப்படின்னு ஆய்வுகள்லாம் சொல்லுது. இப்படி இயற்கையில் எல்லா செடிகள்லையுமே சைட்டோகைன்ஸ் அதாவது செடியோட இலைகளெல்லாம் நசுக்கும் போது அதுலேருந்து சைட்டோகைன்ஸுங்கிற பொருள் வந்து இதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டோக்ரோம் இந்த குயினாய்டு சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு சிறப்பாக உதவி செய்யுது. அது இந்த மாதிரி செடி கொடிகளை நம்ம அடையாளம் கண்டு பயன்படுத்தாமல் காலப்போக்கில் இதை மறந்துட்டோம். இனிமேலாவது வரும் சந்ததியினராவது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.